நம்மளோட வெயிட் ஸ்கேல் வந்து ஒரு பக்கம் வெயிட் லாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இன்ச் லாஸ், அதாவது இன்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஹிப்பில் இருக்க இன்ச்சை வந்து எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஸோ ஹிப் அப்படின்றப்ப நம்மளோட நேவலுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 45 வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இதான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து நம்மளோட ஆர்ம் ஃபேட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து நம்ம இப்போ ப்ளவுசஸ் போடுவோம்ல, ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதுவும் வந்து 15 இருக்குது. ஸோ 45 ஹிப் சைஸ் அண்ட் வந்து நம்மளோட ஆர்ம் சைஸ் வந்து 15. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம July 1st மெஷர்மெண்ட்டாக வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஹாய் காய்ஸ், நம்ம சேனல் அம்பிக் டாக்ஸ். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் அப்டேட்ஸ் வந்து இப்போ ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் நம்ம வந்து 21 நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி வித்தின் வந்து 10 days நம்ம வந்து நல்லா லாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து July 1st நம்ம வந்து Day 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஸோ நேற்று வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் ஒரு கேல்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ Day 1 நேற்று July 1st ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று வெயிட் அதாவது 73.05 இருந்து நம்ம வந்து வித்தின் இந்த 1 month வந்து 68 வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் வந்து இப்போ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டே அதாவது சாட்டர்டேயோட ரிசல்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீவ். ஸோ தம்பிக்கு வந்து லீவ் அப்படின்னால நேற்று வந்து வெளியில் போனோம். ஸோ அதனால் நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி முந்தா நேற்று பண்ணியிருந்தோம்ல, ஸோ கூல் ப்ரிப்பேர் பண்ணல எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னால அதுவே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அதை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக வந்து போயிட்டு இருந்தது. நம்ம வந்து இந்த கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷ் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பியை கிளப்பி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். ஸோ நேற்று வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கூல் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வெளியில் போயிருந்தோம்ல. ஸோ வெளில போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்கர் ட்ரை பண்ணலாம், ஏன்னா நான் வந்து தம்பிக்கு வந்து வாங்கி கொடுத்ததே கிடையாது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கர் தான் வந்து வாங்கினோம். ஸோ அது வந்து நல்லாவே இல்லை ஆக்சுவலாக. இருந்தாலும் ஓகே, ஒரு நாள் எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்கரும் இன்னும் வந்து ஃப்ரூட்ஸ் அது இந்த ஐஸோடு வரும்ல, ஐஸ்கிரீமோடு போட்டு. ஸோ அது ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம நேற்று வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நான் வெளியில் போயிட்டு நேற்று வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை, ஏன்னா நம்ம வந்து இப்போ தம்பியை டேக் கேர் பண்ணி கொண்டு போகிற அப்படிங்கிறப்போ மொபைலில் வந்து நான் கையிலே எடுப்பேன். சாப்பிடும்போது மட்டும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஆஃப்டர்நூன் நம்ம வந்து அதுதான் சாப்பிட்டோம். அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி வந்து எடுத்தும் எடுத்துக்கல. ஸோ இதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே என்ன பசிக்கவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பசிக்கவே செய்யாது, அப்படினால எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கிட்டு ஓகே இதோ நம்ம டே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு வந்து திரும்ப ஃபஸ்ட்டு மாதிரி வந்து நல்ல ஃபீவர் நல்ல கோல்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை. வெளியில் அவங்களுக்காக தான் அந்த பர்கர் வாங்கினேன், பட் அவங்க அதையும் சாப்பிடல. என் வீட்டுக்கு வந்து ரைஸ் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சேன், பட் அவங்க அதுவும் சாப்பிட்லையா. ஸோ நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே அவங்க நைட்டாவது நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ தோசை வந்து இந்த பூ ஷேப்பில் ஃப்ளார் மாதிரி ஊற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லி அந்த மாதிரி ஊற்றிட்டு சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ கொஞ்சோன்னு காய் போட்டு பாசிப்பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதுதான் வந்து ஓகே இப்போ அது சாப்பிடுவாங்க, ஏன்னா வந்து ஃபுல் டே அதுவும் ஒன்றும் சாப்பிடாத மாதிரி காலையில் ஒரு தோசை சாப்பிட்டாரு கிளம்பும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட்லையா, ஓகே இப்போ நல்லா சாப்பிட்டா தூங்குவாங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அதில் வந்து ஒரு காவாசி தான் வந்து சாப்பிட்டாரு. சரி அதுக்கு மேலே சாப்பிட்டா வாமிட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நைட் எப்படியும் அவங்க வந்து தூங்க மாட்டாங்க அப்படின்னால ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு சாம்பார் வச்சு அந்த மீத தோசை வந்து நான் நேற்று சாப்பிட்டேன். ஸோ நேற்று நான் வந்து நினச்சேன் ஐயோ ஐயோ போச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து கண்ட ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கோ, அது போக நைட்டும் இந்த மாதிரி தோசையை சாப்பிட்டோம் போச்சு வெயிட் கெயின் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் வெயிட்டில் வந்து நல்லாவே லாஸ் ஆயிருந்தது. ஸோ நம்ம வந்து 73.05
72.500 வந்து வந்துட்டோம். ஸோ நல்ல ஒரு லாஸ் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்பையும் வந்து ஸ்ட்ரிக்டாக சாப்பிடாமையும் இல்லை. காலையில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ராகிக்கோல். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம எப்பவும் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி டேயில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் முடிச்சுக்கலாம்னு நினச்சோம், பட் ஈவினிங்கும் சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் நேற்று டே வந்து போச்சு. அண்டு நிறைய பேர் வந்து வெயிங் ஸ்கேல், நம்மளோட இப்போ யூஸ் பண்ணுற வெயிங் ஸ்கேல் பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்கிறீங்க. ஸோ நம்ம வந்து நல்லா ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 to 5 days யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வித்தின் ஒரு 1 day இல்லை 2 days வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெயிங் ஸ்கேல் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைன், என் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம டே 2 வந்து 73 இப்போ 72 வந்து வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் உங்களோட லாஸ் எப்படி போயிட்டுருக்கு அண்டு எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட வீடியோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட வெயிட் வந்து ஒரு பக்கம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்மளோட சைஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது நம்ம ஹிப் ஹேண்ட் வந்து என்னோடய ஆர்மோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கேன். ஏன்னா வந்து ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் நடக்காமல் இருக்கும், பட் இன்ச் லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றக்காக. ஓகே நம்ம முன்னாடி இன்றைக்கி வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அதையும் எடுத்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் உங்களோட ஆர்ம் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குது அண்ட் உங்களோட பிரெஸ்ட் சைஸ் அப்புறம் உங்களோட தை தொடை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதாவது, நம்மளுக்கு இப்போ வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்ச் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து தெரியும். ஒரு சில வந்து மறந்துடும், 13 இருந்துச்சா 14 இருந்துச்சா அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரும். ஸோ எப்பயோ பார்த்தது அப்படின்னால ஒரு சில வந்து மறந்துடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா ஒரு சில வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன், இதோட வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாய் பாய்.